வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் இன்றைய சிந்தனை தவம் தவம் என்னும் யோகமானது மனித வாழ்விற்கு இன்றியமையாத வாழ்க்கை நெறி இதன் மதிப்புணர்ந்த பெரியோர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணம் செய்து மனித குலத்துக்கென உருவாக்கி போற்றி காத்து தேவையும் தகுதியும் உள்ளவர்களுக்கு உதவி செய்தனர் தற்காலத்தில் வாணிப நோக்கமுள்ள பலரால் யோகத்தின் கருத்தும் செயல்முறைகளும் விளைவுகளும் திருத்தி கூறப்படுகின்றன அவ்வாறே பரவலாக போதிக்கப்பட்டும் வருகின்றன மாயாஜாலங்களை புரிந்து மக்களை மயக்கவல்ல அற்புத ஆற்றல்களை அளிக்கும் பயிற்சி முறையே யோகம் என்றும் தனிமனிதன் பெருமையையும் புகழையும் உயர்த்தும் ஒரு சாதனைதான் யோகம் என்றும் பொதுமக்கள் கருத்து கொள்ளுமாறு யோகத்துக்கு பொருள் கூறப்படுகின்றது பல இடங்களில் யோகம் எனும் தவத்திற்கு உண்மை விளக்கம் கூறி வருகின்றேன் அறிவாளிகள் ஏற்றுக் கொள்கின்றனர் உண்மை உணர்ந்த தெளிவிலே மனநிறைவு பெறுகின்றனர் மனதை உயிர்மேல் வைத்து பழகும் தியானமோ அசைவற்று நினைவற்றிருக்கும் சாதனையோ பல கோணங்களில் செய்யும் உடற்பயிற்சியோ தற்சோதனியோ மாத்திரம் அன்று மனித பிறப்பின் பெருநோக்கத்தையும் மதிப்பையும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தனதியல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே தவமாகும் இத்தகைய பண்பாட்டை தனக்கு தகுதியாக்கிக் கொள்ளும் பயிற்சி முறைகளே தியானம் தற்சோதனை உடற்பயிற்சி அறநெறி விளங்கிக் கொள்ளும் போதனை வேதாந்த விளக்கங்கள் இவையாவும் ஆகும் இவையெல்லாம் வழிகளே முடிவு அறிவை அறிந்த பேரர வாழ்வாகும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்